श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकृकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीर्घं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे। यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய சிவைகுண்ட ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் நாம் ஐந்தாவது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாதம் அஜானுலம் விபுஜமாயத கர்ணபாசம் தன்மேகமேச்சகமுதக்ர விசால வக்ஷஹ லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து. பெருமானுடைய திருமேனி இந்த அழகில் ஈடுபட்டு இந்த ஸ்லோகத்தை அருளி செய்கிறார் ஆழ்வன். இதற்கு முன்பு நான்காவது ஸ்லோகத்திலே வந்தாக மகேசரசி ஜேட்சணம் அத்விதீயம் வேதாந்த வேத்யமனிதம் பிரதமம் மகஸ்தது. மகா என்று எம்பெருமானுடைய சோதி வடிவு ஜோதிர் ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணார். அதில் ஒரே ஒரு பதம், அற்புதமான பதம், எம்பெருமானுக்கே உரித்தானது. சரசிஜேக்ஷணம் என்கிறது. தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடையவன் என்பதை சொல்லுகின்றார். இந்த சரசிஜேக்ஷணம்னு சொல்றதுனால எம்பெருமானுக்கு திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கின்றது, எம்பெருமான் திவ்யமங்கள விக்கிரகத்தோடு திகழ்கின்றான் என்பதை மங்களாசாசனம் செய்கிறார். அதில் கோடிட்டு காண்பிக்கிறார். ஸ்ருதியில் பிரதிபாதிதமான வேதத்தில் சொன்ன ஒரு விஷயம் அங்கே சொல்லச்சே, கப்யாசம் புண்டரீகாட்சம் ஏவமேவோ அட்சிணின்னு சொல்லிட்டு எம்பெருமானுடைய தெருக்கண்கள் எப்படி இருக்குன்னு, கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தளாமலாய தேக்ஷணன் என்று பாஷ்யக்காரர் எம்பெருமானுடைய திருக்கண்களினுடைய ஒரு அழக நாம்களும் தெரிஞ்சுக்கும்படியாக சொல்றார். அந்த கப்யாச ஸ்ருதிக்கு அர்த்தத்தை சாதிக்கிறார் வேதார்த்த சங்கிரகத்தில். இப்படி தாமரை கண்களாக இருக்கிறவர் எம்பெருமான் ஒருத்தர் தான். எல்லாரும் ஏதோ பேர் சொல்லிக்கலாம், பகவத் சப்தவதி தாபத்ரய அமிர்த பகவத் சப்தவதின்னு சொல்ல, பிரம்மசப்தத்தினால சுபாவத்தினாலையும் ஸ்வரூபத்தினாலையும் சுவாவத்தினாலையும் குணங்கள்னாலையும் எது அனவதிகாதிசயமாக மிகப்பெரியதாக எது இருந்துருக்கோ அதுதான் பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுகிறதுன்னு சொன்னார். அந்நேற்ற கூட பிரம்மசப்தத்தினால ஜீவாத்மா கூட சில இடங்கள்ல சொல்லப்படுகின்றன. அதே மாதிரி பிரகிருதியை கூட விவகாரம் இருக்கு, பிரகிருதி கூட பிரம்மசப்தத்தினால விவகாரம் இருக்குன்னு கேட்டுண்டு, அதெல்லாம் தத்குண லேச யோகாத்துன்னு சொல்ற, அந்த பெரிதாக இருக்கிறதுன்றதனுடைய ஒரு ஏகதேசம் இருக்கிறதுனால அங்கெல்லாம் விவகாரம் இருக்கு. ஆனா உண்மையான விவகாரம், பொருத்தமான விவகாரம் பரமாத்மாவினிடத்துலதான் பிரம்மசப்த விவகாரம்ன்றது. அதுக்கு திருஷ்டாந்தமாக பகவத் சப்தம்னு சொல்ற, பகவத் சப்தம் எப்படி பல இடங்கள்ல உபயோகப்படுத்தப்படுகிறது, ஆனாலும் அங்கெல்லாம் அந்த பகவானுக்கு உரியதான ஞானபரீஸ்வரிய வீரசக்தியினுடைய தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆறு குணங்கள்ல அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால கூட அதுக்கு பகவத் சப்தம், அது பகவான்னு
விவகாரம் பண்றோம் அந்த மாதிரி இதுன்னு சரசிஜே க்ஷணன்ற சப்தம் இருக்க அது பெருமாளுக்கு தான் வரும் வேற யாருக்கும் வராது நம்மன வெறும் சொல்லிக்கலாம் ஏதோ தன் குஞ்சு பொன் குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நாம ஏதோ சொல்லிக்கலாமே தவிர வஸ்து தத்துவத்துல தாமரை பூ போன்ற திருக்கண்கள் சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருத்தருக்கு தான் வருது அந்த சரசிஜேட்சன்னு சொல்லி இந்த சப்தத்தினால பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிறதுல தனக்கு உண்டான ஒரு ஈடுபாடு வெளிப்படுத்துற முன் ஸ்லோகத்துல இப்போ அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிற பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாதம் அஜானுலம் விபுஜமாயத கர்ண பாசம் தன்மேகமேச்சகமுதக்ர விசால வக்ஷஹ லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவிரஸ்து கிமபி வஸ்து மமாவிரஸ்துன்ற இப்ப சொல்லியிருக்கிற குணங்களோடு இருக்கிற வஸ்து எனதுன்னு சொல்ல முடியலையா ஒரு அத்தியாச்சரியமான ஒரு வஸ்து அந்த எம்பெருமான் தான் அவர் அவரை இன்னும் வர்ணிக்க முடியுமா ஏதோ வாச்சக நிவர்த்தனத்தை அப்பிராப்பிய மனதாசகன்னு வேதமே என்னால முடியலன்னு சொல்லிட்டு விட்டு போன ஒரு விஷயம் அது அந்த வஸ்துவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனை நான் என்னன்னு சொல்லி வர்ணிக்கிறது அது என்னமோ ஒரு வஸ்து எந்த வஸ்துவோ அந்த வஸ்து மமாவிரத்து என் எதிர ஆவிர்வாவம் ஆகட்டும் நான் அந்த வஸ்துவை நான் சேவிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற இந்த ஸ்லோகத்தினால அந்த வஸ்து என்ன வஸ்துன்னு பார்ப்போமே அது பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சொல்ற திவ்யமங்கள விக்கிரகத்துக்கும் திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஏற்றம் அதிகம் திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு அவ்வளவு ஏற்றம் திவ்யமங்கள விக்கிரகத்தளவு திவ்யாத்ம ஸ்வரூபத்துக்கு ஏற்றம் கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம் என்ன ஆகும்னு கேட்டோம்னா சுபாசிரயத்துவம்னு சொல்லுவார் சுபத்துவம் ஆசிரயத்துவம் ரெண்டும் இருக்கணும் சுபத்துவம் சுபமாக இருக்கிறது எது சுபம்னா நாம பண்ணின பாபங்கள் எல்லாம் போக்கடிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட எது இருந்துருக்கோ அதுதான் சுப சப்தத்தினால சொல்லப்படுகிறது அது சுபத்துவம் ஆசிரயத்துவம் அதுக்கு ஆசிரியமாக இருக்கிறது அது தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்துல சுபத்துவம் இருக்கு ஆனா ஆசிரயத்துவம் இல்லை ஆனா லோகத்துல நம்ம பார்க்கிற வஸ்துக்கள்ல பார்த்தோம்னா குணங்களுக்கெல்லாம் ஆசிரயத்துவம்ன்றது இருக்கு ஆனா சுபத்துவம் இல்லை சுபத்துவம் ஆசிரயத்துவம் ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னா பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் ஒண்ணுதான் அகையிலதான் அதை சுபாசிரயம் என்று நாம் சொல்லுகின்றோம் அந்த சுபாசிரயத்துக்கு ஏற்றம் நம்ம எல்லாரையும் அதுல ஈடுபடும்படியாக அந்த திருமேனியை சேவிச்சுமானா பெருமாளுடைய திருமேனியை சேவிச்சுமானா கண்ணை அந்த வெச்ச கண்ணை வாங்காத சேவிக்கிறதுன்றது பெருமாள் விஷயத்துலதான் நடக்குமே தவிர வேற எதுலையுமே நடக்காது அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடை ஏற்படுத்துவதாக இருப்பது திவ்யமங்கள விக்கிரகம் ஆத்மஸ்வரூபத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லிட்டு இருக்கலாம் அதுல ஒண்ணும் தோஷம் சொல்லல ஆனா அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு தியானம் பண்றதுக்கு அதுக்கு பெரிய சக்தி ஓடும் நம்மள மாதிரி மந்தமதிகளாக இருக்கிறவள்லாம் ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் அறிஞ்சுண்டு எம்பெருமான்ல அவரை தியானம் பண்றதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை மகர்ஷிகள்லாம் அந்த காரியத்தை பண்ணலாம் பராசர பண்ணுவேர் வசிஷ்டர் பண்ணுவேன் அவள்லாம் பண்ணுவா வால்மீகி பண்ணுவேர் எல்லாரும் பண்ணுவா ஆனா நம்மளால முடியாது நாமெல்லாம் எழியும் துறையாக இருப்பது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் ஒண்ணே ஒண்ணுதான் ஆகையால சின்ன குழந்தையா இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாட்டா கூட அம்மாச்சி கைகோப்புனாக்க
அந்த குழந்தை மனசுல நிக்கிறது பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் தான், வேற எதுவுமே இல்லை. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஏற்றத்தை இந்த இடத்துல சாதிக்கிறார். பீதாம்பரம், பெருமாள் பீதாம்பரத்தை சாத்திட்டு இருக்க, பீதம் அம்பரம் எஸ்ய சகான்னு இதுக்கு சமாசம் சொல்றோம். எஸ்ய பகவதா, எந்த பெருமாளுக்கு அம்பரம் அவர் சாத்தியம் இருக்கிற வஸ்திரமானது பீதமாக இருக்கின்றதோ மஞ்சளாக இருக்கின்றதோ சகா பீதாம்பரகன்னா, இப்படி பீதாம்பரகன்னா யாரெல்லாம் மஞ்சள் துணி உடுத்திட்டு இருக்கானோ அவன்லாம் பீதாம்பரன் ஆகிடுவானா? யாரெல்லாம் மஞ்சள் வேஷ்டி உடுத்திட்டு இல்ல மஞ்சள் புடவை உடுத்திட்டு இருக்கவாள்லாம் பீதாம்பரன பெருமாள் ஆயிடுவாளா? ஆகமாட்டான். அந்த பெருமாளுக்கே ஏற்பட்டது அந்த பீதாம்பரம், அந்த பீதாம்பரத்தை சாத்தின்னு இருக்கிறான் பெருமாள். அப்படியே எடுத்த உடனே நம்ம கண்ணில் படுறது பெருமாள் சாத்தின் இருக்கிற பீதாம்பரம். ஓ, இதை சாத்தின்ற உடனே இவர் தான் சாட்சாத் சிவன் நாராயணன், வேற யாரும் இல்லை. அந்த நிஷ்கர்ஷத்துக்கு காரணமாக இருக்கிறது பெருமாள் சாத்தின் இருக்கிற பீதாம்பரம். ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கிறார், கண்ணான் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை புண்ணில் புளிப்பெய்தார் போல புறநின்றழகு பேசாதே பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் அறையில் பீதக வண்ணவாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசுவீசீரே. அண்டாள் நாச்சியார் கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் நினைச்சுட்டு இருக்கா. எப்படி கண்ணனையே நினைச்சு இருக்கிறதுனால அந்த கண்ணனுடைய ஸ்மரணத்தினால ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்துட்டு இருக்கா. கண்ணனுடைய சம்சலேஷம் ஏற்படல, சம்சலேஷம் ஏற்படாததுனால தலைவன் தலைவின்னு சொல்லச்சு அந்த தலைவிக்கு பெரிய கஷ்டம், ஜுரமும் கஷ்டம். அவனையே நினைச்சுருக்க அங்க இருக்கிறவாள்லாம் கேக்குற, என்ன இது உனக்கு நிஜமாவே உடம்பு வந்துட்டா? ஆண்டாளை பார்த்து கேக்குற, உனக்கு நிஜமாவே வந்துட்டா இல்ல இப்படி நோவு பட்டிருக்க மாதிரி நீயா சொல்றியா? உன்னுடைய குலத்தை பார்க்க வேணாமா? நீ யாரு? பெரியாழ்வாருடைய பொண்ணு இல்லையா? நீ யார் யாரையோ எல்லாம் விரும்பலாமா? நீ உனக்கு ஒரு பழி வராதா? இப்படி அங்க இருக்கிறவாள்லாம் பார்த்து அவளை இவளை பார்த்து சொல்றானா, என்னமா நீ இப்படி அசாத்தியமான ஒரு காரியம், நடக்காத ஒரு செயலை எப்பவும் அதை போய் நினைச்சுண்டு நீ இப்படி வருத்தப்பட்டு உடம்ப நீ கெடுத்துக்கிறியே, இப்படி பண்ணலாமா என்ன அவள்னா கேட்கிறானா? அவளுக்கு பார்த்து இவா சொல்ற, ஆண்டாள் நாச்சியார் சொல்ற, கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை, கண்ணன்ற இருந்திருக்கிற கரியதுரு பரதேவதை அவனுடைய காட்சியில பழகி கிடப்பேனை, நான் அவனையே தான் எப்பவும் நினைச்சுட்டே நான் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் நான் நினைச்சுட்டு இருக்கவனாக இருக்கேன். அந்த காட்சி பழகி கிடப்பேன்னு ஒரு சமயம் அந்த சம்சலேஷன் ஏற்பட்டிருக்கு, அந்த சம்சலேஷத்தை நினைச்சு 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 இந்த இருந்துட்டு இருக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற நீ என்ன சொல்றானா? நான் முட்டாள்தான், அது ஒண்ணும் தப்பில்லை. பொண்ணில் புளிப்பெய்தார் போலே பிறநின்று புறநின்று அழகு பேசாது. என்ன வெளியில இருந்துட்டு எத்தையோ ஒரு வார்த்தையெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்காது. நீங்கள்லாம் பண்ண வேண்டிய காரியம் கண்ணனையும் என்னையும் சேர்த்து வைக்க வேண்டிய காரியம், அத்தை விட்டுட்டு வாசல்ல உட்காந்துட்டு அசாத்தியமான காரியத்தெல்லாம் இவன் நினைச்சிட்டு இருக்கா? எப்படி கூட ஒரு பண்ணும் இருக்குமா? இது ஒரு பைத்தியமா இருந்துட்டு இருக்கேன்னெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் பேசாது. இப்படி பேசாத பேசினீங்கன்னா என்ன ஆகுனா? சரி, இப்போ என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு, நான் ஒரே ஒரு காரியம்தான் உங்களை பண்ண சொல்றேன், அந்த காரியத்தை நீ பண்ணுன்னு சொன்ன. பெண்ணின் வருத்தமறியாத பெருமான் அறையின்
பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசீரே. அதாவது பெண்ணனுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியாதவனாக இருந்தான் பெருமான். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அவருடைய விரகத்தினாலன்றத பெருமான் தெரிஞ்சுக்காது இருந்துருக்க அவர் அந்த அம்சத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படிதான் அவர் இருக்காரு. அவரை ஏன்டா நீ போய் அவரை ஏன் நீ நினைக்கிறேன்னு சொன்ன என்னால அவரை நினைக்க முடியாமதாக இருந்துருக்கு. அந்த கண்ணபுரானுடைய இடுப்புல சாத்தின் இருக்கிற பீதாம்பரம் பீதக வாடை பீதக வண்ண வாடை கொண்டு அந்த பீதக வாடைய கொண்டு என்னை வாட்டம் தனிய வீசியது. அவர் வராட்டா போட்டோம், அவரோட என்ன சேர்த்து வைக்காது போனா போட்டோம், அவர் சாத்தின் இந்த பீதாம்பரத்தை எங்கேனா அவுத்து போட்டுட்டு இல்லையோ அதை கொண்டு வாங்கோ. அந்த பெருமேனி பெருமாள் திருமேனி கண்ணன் திருமேனி சம்பந்தப்பட்ட அந்த பீத்தக வாடையினால அதால எனக்கு விசிறினங்கள்னாக்க என்னுடைய நோயெல்லாம் போகும். ஆகையால ஒன்ன சொல்றேன்னா இதே பீதாம்பரத்தை மகரிஷி சொல்ற பீதாம்பரத்தோட சாத்திருந்த ஒரு இது எல்லாம் இந்த கண்ணன் குழல் எடுத்துட்டு ஊதறி ஊதினா ஆட்சிமார்கள் மொத்த பேரும் வந்துடுறான், உத்தரவிடாத வந்துடுறான். இதெல்லாம் பர்த்தாவை பார்க்கறது இல்லை, அம்மாவை பார்க்கல, குழந்தைய பார்க்கல, யாரையும் பார்க்காத ஓடி ஓடி வந்துடுறான் அந்த பீதாம்பரம் கண்ணன் மறைஞ்சு அந்த குழல் ஓசன் ஹஜூதஹா சம்பக கர்ணிகாரஹா மல்லிகே மாலதி பாலவல்யஹா கிம் வீட்சிதோ நோ ஹிருதயைக கோச்சரன் அந்த ராச கண்ணன் என்ன பண்ற இவாள் மொத்த பேரையும் வரவழிச்சுட்டு இவளோட பேசிட்டே இருந்துருக்கேன் பேசிட்டே இருக்கிச்சே திடீர்னு காணாத போயிட்டேன். அதுதான் அங்கதான் ஒரு பெரிய கஷ்டம். இது கண்ணனை சேவிச்சுட்டே இருக்கா அப்போ காணாத போயிட்ட உடனே ஒன்னு ஒரு சில அனுபவங்கள்லாம் வராதையே போயிடுத்துனாக்கா பரவாயில்ல, சரி அது எல்லாம் நமக்கு தெரியாத போயிடுத்துன்னு சொல்லலாம். ஆனா ஒரு அனுபவத்தை நம்ம சேவிச்சிட்டோம்னாக்க திருப்பி நாம சேவிக்கலைன்னாக்க அப்போ வர கஷ்டம் இருக்கு பாருங்கோ. அது அவளுடைய அனுபவத்துக்கு தான் சொல்லணுமே தவிர வேற யாரும் சொல்ல முடியாது, வேற எந்த சமயத்திலையும் சொல்ல முடியாது. தேவபெருமாளுக்கு இப்ப பல்லவோத்சவம் நடைபெறுகின்றது. இந்த பல்லவோத்சவத்துல சாதாரணமா பெருமாள் நிறைய திருவாபரணம் தான் சாத்திக்க மாட்டேன். அவருக்குன்னு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற யஜ்ஞோபவீதம், அதுக்கப்புறமா அரைஞான்னு சொல்றோமே அது, திருமார்பாச்சியார் இவருக்குன்னே யஜ்ஞோபவீதம் கட்டிசோத்திரம் இதெல்லாம் தான் அவர் சாத்தின்ருப்பு. இன்னும் கேட்டா பெரிய பட்டெல்லாம் கூட ஒருத்தின் இருக்க மாட்டேன், சாதாரண நூலால ஆனா வஸ்திரம் தான் சமர்ப்பிச்சுருப்பு. ரொம்ப ஏகாந்தமா விவசாய பேர் திருவாழ் திருச்சின்றோட புராண பட்டணம் நடக்கும் நூத்துக்கால் மண்டபத்துல பெருமாள் எழுதியிருக்கு. அந்த பெருமாளே மூணாம் உற்சவத்தை இன்னைக்கு பார்த்தோம்னா மொத்த திருவாபரணமும் சமர்ப்பிச்சுண்டு ஆச்சரியமான ஒரு ரோஜா மாலையை சமர்ப்பிச்சுண்டு இந்த சின்ன பொன்னிக்கோட்டை விமானம் இருக்கும் நூத்துக்கால் மண்டபத்துல ஒசர்ற இருக்கும், அது எங்கேருந்து சேவிச்சாலும் சேவையா அப்படி சேவைக்கு அவ்வளவு விதத்துல பொன்னிக்கோட்டை விமானத்துல பெருமாள் எழுந்தொழுப்பு. அன்னைக்கு அவதார கட்டம்னு சொல்லுவார், அந்த அவதார கட்டத்தை சேவிப்பா ஒரே ஒரு ரோஜா மாலையை சாத்திண்டு கல்லழிச்ச திருவாபிஷேகம் சாத்திண்டு திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு ஆச்சரியமா சேவைக்கு. இந்த சேவைய சேவிச்ச வாளுக்கு எங்க இருந்தாலும் இந்த வருஷம் சேவிக்க முடியாது போயிடுத்து. ஆனா அன்னி மொத்தம் அதே எண்ணம் தான் நமக்கு இருக்கு, இப்படி சேவை இப்படி சேவைப்பேர் இப்படி சேவைப்பேர் இருக்குமேனு சொல்லிட்டு அந்த மாதிரி இது நமக்கே ஏற்படுறது. ஆட்சிமார்கள் மத்திய கண்ணன் இருந்தே அவ எல்லாருக்கும்
அந்த கண்ணனோட அவனுடைய வேணு கானத்தை கேட்டுன்னு இருக்கா, அவ்வளவு சந்தோஷமா இருக்க. திடீர்னு காணாத போயிட்டு, காணாத போயிட்டா எங்க போனார் எங்க போனேன்னு தெரியல. அவளுக்கு எட்ட கேட்கறது எட்ட கேட்க கூட தெரியல. ஹசூத ஹாச்சம்பக கர்ணிகார ஹாமல்லிகே மலதி மாலதி பாலவல்யா. இது என்ன சமயம்னு பார்க்கணும். இது சுகுமாரமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சமயம். அந்த சமயத்துல அப்ப எல்லாம் அங்க பார்த்தோம்னாக்க மாமரத்துல இருக்கிற அப்படியே புஷ்பிச்சிருக்கு. எல்லா மாமரம் எல்லாம் புஷ்பிச்சிருக்கு, சம்பக மரம் புஷ்பிச்சிருக்கு. அங்க பார்த்தோம்னா மல்லிப்பூ எல்லாம் பூத்து குலுங்கிறது, அங்க இளம் கொடிகள்லாம். இவைகளை பார்த்து கேட்கிறானா, கிம்பீட்சிதோ நோ ஹிருதயைக கோச்சரா, எங்க ஒரு திருடனை பார்த்தியா நீ கேட்கிறோம். என்ன திருடனை திருடிங்க போன? திருடன் பார்த்தான்னாக்கதான் நம்ம மாட்டுல இருந்து ஒரு வஸ்து ஒருத்தன் திருடிங்க போயிட்டான்னா, இப்ப பாத்தங்களா பாத்தங்களா ஓடி போனானே, யாரா பாத்தங்களா எங்க இருந்து இந்த வஸ்துவை திருடிங்க போயிட்டானே, அவனை பாத்தங்களா பாத்தங்களான்னு கேட்போம். நம்ம அந்த கோபிமார்கள் எல்லாம் கேட்கிறாளாம், ஒரு திருடனை பார்த்தியா திருடனை பார்த்தியான். என்னத்த திருடியும் போயிட்டா உங்காட்டுல இருந்து அத்தை சொல்லாத திருடாம பாட்டியா திருடாம பாத்தியான்னு கேக்குறேன்னா, ஆமா திருடியும் போயிட்டா ஹிருதயைக சோரஹ, எங்களுடைய ஹிருதயத்தை திருடியும் போயிட்டான், ஹிருதயமே என்கிட்ட இல்ல, அத்த திருடியும் போயிட்டா. அந்த திருடனை பாத்தங்களா திருடனை பாத்தங்களான்னு கேக்குறானா. தோ பிரவணாக விலே புகு, ஹிருதயம் இல்லாத ஒருத்தர் இருக்க முடியுமா? அனர்கமான வஸ்து, அந்த வஸ்துவையே திருடியும் போயிட்டோ, அவன் காணாத போயிட்டான். நீ பாத்தியான்னு கேக்குற அப்ப போய் கடைசியில போய் கண்ணனிடத்துலயே கெஞ்சறான், அப்பா என்னெல்லாம் இப்படி எல்லாம் பரீட்சிக்காதப்பா, என்னால தாங்க முடியாது, நீ எனக்கு சேவை சாய்க்கணும்னு சொன்ன. அப்ப கண்ணன் சேவை சாய்க்கிறான். தாசாமா வீரபூச்சௌரி ஸ்மயமான முகாம் புஜா பீதாம்பரதரஸ்ரக்வீ சாக்ஷான் மன்மத மன்மத பீதாம்பரதர. நம்ம கண்ணெதிர வந்திருக்கிறவன் கண்ணன் தான் தீர்மானம் பண்றதுக்கு ஒரே காரணமா இருக்கிறதுன்னா, அவனும் பீதாம்பரத்தை சமர்ப்பிச்சுட்டு இருக்கான். இதுக்கு முன்ன நம்மளோட ஊதி நம்ம எல்லாரும் ஆக்கர்ஷணம் பண்ணச்சே, அப்பவும் இதே பீதாம்பரத்தை தான் சமர்ப்பிச்சிருந்தான், அவன் இடத்துல கட்டியிருந்தான். அதே பீதாம்பரத்தோட இப்ப சேவை சாய்க்கிறான் கண்ணன். என்ன அவளுக்கு அந்த சேவை சாய்க்கிச்சு, அதுல பிரத்யேக நம்பிக்கை ஓட்டுவதற்காக பீதாம்பரத்தை பெருமாள் கண்ணன் சாத்திட்டு சேவை சாய்க்கிறேன்னு மகர்ஷி சொல்ற. அந்த மகர்ஷியினுடைய அனுபவத்தை தான் இங்க ஆழ்வான் தெரிவிக்கிறேன். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பீதாம்பரம் பெருமாள் சாத்தின் இருக்கிற பீதாம்பரத்துக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கச்சே, பீதாம்பரம்னா பீதாம்பரத்தை மாத்திரம் நாம சேவிக்க கூடாது, அந்த பீதாம்பரம் அதோடு இருந்துட்டு இருக்கிற ஒரு அரணர், அரணாலோடு இருந்துட்டு இருக்கிறது சொல்றோம். விநியஸ்தங்கமான ரோமாஞ்சரம்ய கிரணாரசனத்வதீயா. அபிஜாத கபோலம்னு ஆழ்வான் தேவப்பெருமாளுடைய கபோலத்தை வர்ணனம் பண்ற. இந்த ஆபிஜாத்தியம்ன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது தேவப்பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா அந்த மாதிரி, அது வேற எந்த திவ்ய தேசத்துலையும் சேவிக்க முடியாதுன்னு ஆழ்வானுடைய பிரபலம். என்னன்னா, சிஸ்டா கிரியேட்டரா இருக்கிறவா
நல்ல அபிஜாதாளா இருக்கிறவா எப்பவும் பளபளன்னு தோணும். அதே மாதிரி கட்டிசூத்திரம், கட்டிசூத்திரம்ன்றது அரணா சே, இதுல மேல் அரணால் கீழ் அரணால்னு ரெண்டு உண்டு. கௌபீனத்தை தரிக்கிறதுக்காக கட்டிக்கிற அரணால் அது வேற, வஸ்திரத்துக்கு மேல கட்டிக்கிற அரணால் அது ரொம்ப பிரதானம். அது கிரகத்தால் எல்லாரும் அந்த அரணால கட்டிக்கணும். இது பெரியவாள்லாம் அது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அரணால் அதோட மாத்திரம் இல்லாத யஜ்னோபவீதம் எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் அந்த பெருமாளுக்கு வரக்கூடிய ஆபிஜாத்தியம்னாக்க யஜ்னோபவீதம் அரணால் திருமார்பனாச்சியார் இவைகள் இல்லாத சேவையை சாதிக்க முடியாது. ஆகையாலதான் தயப்பெருமாள் அபிஜாத்த பெருமாள்னு சொல்லி சொல்றேன். எங்கேனா சில விதேசங்கள்ல சில சமயத்துல இல்லாத கூட இருக்கலாமோ என்னமோ தெரியாது, ஆனா தேவப்பெருமாள் அந்த மாதிரி செயல்படவே முடியாது. இதுதான் சுவாமி வஜ்ராங்கியே சமர்ப்பிச்சிருந்தேன்னாலும் கூட அது மேல யஜ்னோபவீதமும் அரணாலும் திருமார்பனாச்சியாரும் இல்லாத எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் சேர்த்தாங்க. இப்போ சுவாமி தேசிகன் இதுதான் மங்களாசாசனம் பண்ற. எதிர்ப்பு இது தேவநாயகன் விஷயமா இருந்தாலும் தேவநாசனும் தேவப்பெருமாளையும் அவர் ஒன்னாதான் பாக்குறேன், அதுக்குள்ள ஒன்றும் பெரிய வாசி இல்லை அவருக்கு. தேவநாசன் ஆச்சரியமா பீதாம்பரம் சமர்ப்பிச்சுருக்கு, அந்த பீதாம்பரத்துக்கு மேல மேல் அரணாலும் சமர்ப்பிச்சுருக்க, அது அப்படியே தங்கமயமா இருக்கு. அதனுடைய காந்தி பிரமாதமா பிரகாசிக்கிறது. அதை பார்த்த உடனே எப்படி இருக்குன்னா, பெருமாளுடைய திருக்கை அப்படி இடுப்புல அப்படி கையை வச்சுக்கிறாராம், வச்ச உடனே அந்த கர ஸ்பர்சம் ஏற்படுறது. கர ஸ்பர்சம் ஏற்பட்டதுன்னாக்க பெண்களுக்கு புருஷனுடைய கரஸ்பர்சம் பட்டதுன்னா ரோமாஞ்சம் ஏற்படும். அதே மாதிரி இங்க ரசனான்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்ற, அதுக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டுதான் அதனுடைய காந்தி தான் அப்படியே பிரகாசிக்கிறதுன்னு சுவாமி மங்களாசாசனம் பண்ற. பீதாம்பரேண பரிவாரவதி சுஜாதா தாசே நிவேசயதி தேவபதௌத்ரிசௌமே. இப்படிப்பட்ட பெருமாள் இந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறது, பீதாம்பரம்னு ஒண்ணுதான் பார்த்தோம். அடுத்தது ஆழ்வான் சாதிக்கிற வரத சீதள திருஷ்டி பாகதம். வரதா என்ன சொல்ற, வரந்ததா தீதி வரதாக, பெருமாள் வரன் கொடுக்கிறதா கொடுக்கிறேரா இல்ல பெருமாளுடைய கட்டாட்சம் வரன் கொடுக்கிறதான்னு, பெருமாளுடைய கட்டாட்சம் தான் வரன் கொடுக்கிறதா. இங்க ஸ்ரீவைகுண்டஸ்தவம், இது ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான தான் ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படி இருந்தாலும் கூட ஆழ்வானுக்கு தேவப்பெருமாளை சேவிச்சு 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 அந்த அனுபவம் தான் அப்படியே நிக்கிறது. ஆகையால தான் ஸ்ரீவைகுண்டத்துல இருந்திருக்கிற எம்பெருமான பாக்கச்சேயும் கூட வரதான்னு சொல்லிதான் அவரை மங்களாசாசனம் பண்ற. வரத சீதள திருஷ்டி பாதம் ஸ்வதீட்சணதுதா சிந்து வீசி விக்ஷேப சீகரை காருண்யமாருதா நீதை சீதளை அபிஷிஞ்சமாம். திருக்கட்சி நம்பிகள் மங்களாசாதனம் பண்ற தேவப்பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம், திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணினவர், அச்சா சமாதியும் மீறி ஆறு வார்த்தைகள் திருக்கட்சி நம்பிகளுக்கு அருளி செய்தவர் தேவப்பெருமாள். அந்த திருக்கட்சி நம்பிகள் தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற, துரீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரைமாருதா நீதை சீதளைரபிஷிஞ்சமாம். உம்முடைய பார்வை அந்த கட்டாட்சம்
அதுவே சுதா சிந்து அமிர்த கடல். அதனுடைய திவலைய என் மேல விழும்படியாக பண்ணும். அது அதி சீதளமானது. அது எப்படி வந்து சேர்றது? காத்தடிச்சாதானே வரும். எங்க சமுத்திரத்துல அலை அடிச்சதுன்னா அலை அடிக்கிற திவலை எல்லாம் நம்ம வருமான சமுத்திர கரையில இருக்கிற வாழ்க்கை உடனே வந்துருப்பான்னா வராதுன்னு. பெரும் காத்து அடிச்சதுன்னா எங்கேயோ ஓரத்துல இருந்தா கூட அந்த சைத்தியம் அந்த சீதளமான இருக்கக்கூடிய அந்த திவலைகள்லாம் நம்ம மேல வந்து விழும். எபெருமானுடைய தயையாகிற ஒரு பெரும் காத்து அடிச்சு அந்த கடாட்சத்தினுடைய ஒரு திவலை அது சீதலைகி அபிஷிஞ்சமாம் என்ன அப்படியே அபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற தேவ பெருமாள்டத்துல அந்த கடாட்சம் தான் எனக்கு வேணும் வேற ஒண்ணும் வேணான்னு. பெருமாளுடைய கட்டாட்சம் வரதமாக இருக்கின்றது. நாம கேட்கிற வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய சதுர்வித புருஷார்த்தங்களையும் தரையக்கூடியதாக இருப்பது எம்பெருமானுடைய கட்டாட்சம். அது ஒண்ணு இருந்துன்னா போறோம், எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அங்க கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம், வரத திருஷ்டி பார்த்தோம்னு சொன்னா போருமோ இல்லையோ, சீதள திருஷ்டி பார்த்தோம்னு இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறே. அதுக்கு என்ன தாத்பரியம்னா, அந்த சீதளம்ன்றது ஏதோ கேட்கிறோம் கேட்கறத கொடுக்குறோம் இந்த அதுக்கு மப்பா நான் சொல்லி போட்டான்னாக்க கேட்கறதெல்லாம் கொடுத்துடுறது கொடுத்துடுறதாகவும் இருக்கு. அதுல ஒரு சுவாரஸ்யம் வராது நமக்கு, அதுல ஒரு திருப்தி வராது. அப்படி வந்திருக்கியா ஓணுமா அவனுக்கு இது கேட்க போறேன்ட்டு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன், அதுக்குதான்ப்பா இங்க இருந்துட்டு இருக்கேன் நானே, நீ வந்துட்டியா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தையோட ஒரு சந்தோஷத்தோட கொடுக்கறது இருக்க அதுதான் விசேஷமே தவிர இது ஒண்ணு வேற ஒண்ணும் இல்லை. என்ன சொல்ற, வரத சீதள திருஷ்டி பாதம். ஆழ்வார் சொல்ற, தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். அப்படியே இங்க சொல்லிட்டே பாருங்க, சரசிஜே க்ஷணம்னு சொன்னேன், மின் ஸ்லோகத்துல சொன்னேன், அது அப்படியே ஆழ்வார் பாத்திரத்துல சொன்னது, உன் தாமரை கண்களால் நோக்காய். அந்த தாமரைப்பூ போன்ற திருக்கண்களால பார்க்கணும், அதனுடைய சீதமான ஒரு கடாட்சம் வரணும்னு. இது என்ன ஒரு ஆச்சரியம்? இதுதான் சுவாமி தேசிகன் பெருமாளுடைய கடாட்சத்தை வர்ணனம் பண்ற. விஸ்வாபிரக்ஷண விஹார கிருத க்ஷணைஸ்தே வைமானிகாதிப விடம்பித முக்த பத்மைஹி ஆமோதவாகிபிஹி அநாமய வாக்கிய கர்ப்பைஹி ஆத்ரீ பவாமி அமிர்த வருஷ நிபைரபாங்கை. வைமானிகான்னு சொல்ற, வைமானிகாதிபம் எல்லாம் தேவதைகள்லாம் வெறுமை போக மாட்டாராம், எல்லாம் அவளுக்கு ஒவ்வொரு விமானம் இருக்கும், அந்த விமானத்துலாம் தான் போயிட்டு இருப்பாளாம் தேவதைகள். அவளுக்கெல்லாம் நாயக்கனாக இருந்துருக்கிறவ அந்த தேவநாதன். எப்ப பார்த்தாலும் ஒரு லீல பண்ணணும்ன்றதுதான் அவருக்கு ஆசை. அவருடைய திருக்கண்கள் விடம்பித முக்த பத்மை, அது தாமரைப்பூ போன்ற திருக்கண்களாக இருக்கு. ஆமோத வாகி பிரநாமய வாக்கிய கர்ப்பை. திருக்கட்சி நம்பிகள் சாதிக்கிற சுதீக்ஷண சுதா சிந்து வீட்டு விட்சேப சீக்கரகின்னு அமிர்தமயமாக இருக்குன்னெல்லாம் சாதிக்கிற அவரெல்லாம் ஒருபடி மேல எடுத்து போயிட்டேன். தேசிகன் சொல்லச்சு அந்த பெருமாளுடைய தேவநாதனுடைய கட்டாட்சத்தை பத்தி பார்க்கட்டு. ஆமோதவாகி கம்மனு வாசனை அடிக்கிற தாமரப்பூர்ல இருந்து வந்தாக்க அது கம்மனு வாசனை தானே இருக்கும், அது வாசனையா இருக்கும்னு சொன்ன. அது வாசனை மாத்திரம் இல்ல, அதுதான் இங்க சீதளம் தான் சொல்றது. மகிழ்ச்சி சந்தோஷம், நீ வந்துட்டியா வந்துட்டியான்னு ஒரு சந்தோஷமா அந்த கண்ணுல காண்பிக்கிறது தான். அனாமய வாக்கிய கர்ப்பை, அந்த சந்தோஷத்தை மாத்திரம் அந்த கடாட்சம் தெரிவிக்கல. அனாமய வாக்கிய கர்ப்பைன்னு சௌக்கியமானு கேட்கறான்,
புரிந்து பாக்குற பார்த்த உடனே சௌக்கியமா கண்ணால சௌக்கியமானு கேக்குறான் அந்த தேவநாதன். அமிர்த வர்ஷணி பைர பங்கை ஆர்திரி பவாமி திருக்கட்சி நம்பிக்கும் இவருக்கு ஒரு வித்தியாசம். சீதளை அபிஷேகமாம்னு பிரார்த்தனை தான் பண்றேறங்க, அதுக்கப்புறமா அவர் அபிஷேகம் பண்ணாரா இல்லையான்னு தெரியல, அப்படியே நின்றுச்சு திருக்கட்சி நம்பிகளுடைய வார்த்தையில. தேசிகன் ஒரு பங்கு மேல போயிட்டு ஆர்திரி பவாமின்னு இந்த கட்டாட்சம் என் மேல விழுந்துட்டு நான் முழுஷ முழுஷ அபிஷேகம் பண்ணி அவ்வளவு சந்தோஷம் வந்துட்டு நான் நனைஞ்சு போயிட்டேன், உங்களுடைய கட்டாட்சம் சௌக்கியமான்னு கேட்கிற ஒரு கட்டாட்சம் இருக்கு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் என்ன சொல்ற? இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் ஆழ்வானுடைய சீசக்தி. இதை கொண்டு வந்துதான் அது எல்லாத்தையும் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற. வரத சீதள திருஷ்டி பாதம் அஜானுலம்பி புஜ மாயத கர்ணபாசம். என்ன ஒரு அனுபவம், பெருமாளுடைய திருக்கைகளை அனுபவிக்கிற. அதோட மாத்திரமில்லை, ஆயத கர்ணபாசம் தோல் வரைக்கும் நீண்டு இருந்துட்டு இருக்கிற நீளமா இருக்கும் காது, அந்த காதையும் சொல்ற இந்த கர்ணபாசம்னா பாசு சப்தத்தினால சிறந்ததுன்னு அர்த்தத்தை சொல்ல சொல்ற. கர்ணிகாதவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷணமுதம்ச விபூஷா கர்ணலம்பியலக பூஷணம் ஆஹு இது மானசஸ்ய மமவா பரிகர்மா. இங்க வரதன்னு தான் சொல்லிட்டு ஆகையால தேவப்பெருமாள் சொன்னதுனால ஒன்றும் தப்பே கிடையாது. தேவப்பெருமாளுடைய காதுல போட்டுன்னு இருக்கிற கடுக்கனை மங்களாசாசனம் பண்ற. கர்ணிகா தவ கரீஷ கிமேஷா கர்ணபூஷணம், இது காதுக்கு பூஷணமா? இந்த காது நீண்டு இருக்கு, தோல் வரைக்கும் இருக்கு, இந்த தால் அடிக்கிறது தோல் எல்லாம் அடிக்கிறது. உதாம் சவிபூஷா, பெருமாளுடைய திருக்குழல் கற்றைகள் அப்படியே பின்னாடியால அப்படியே தழைஞ்சிட்டு வருது, அது அப்படியே கண்ணகிரையில் பின்னாடி இருக்கு. அதுல இந்த டால் அடிக்கிறது பார்த்தா அந்த திருக்குழல் கற்றைக்கு ஒரு அலங்காரம் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அம்சலம்பலக பூஷணமாகும் மானதஸ்ய மமவா பரிகர்மா. மம மானதஸ்ய அதுக்கெல்லாம் தெரியல, என் மனசுக்கு இது ஒரு பரிகர்மா, இதுக்கு ஆபரணமா தெரியலையேன்னு சொல்ற. இப்படி பெருமாள்னு வந்தாக்க அவருடைய காது மங்களாசாசனம் பண்ணாத இருக்க முடியாது. ஆஜானுலம் விபுஜ மாயத கர்ணபாசம் அஜானுலம் விபுஜம், பெருமாளுடைய திருக்கைகள் முழங்கால் வரைக்கும் நீண்டு இருந்துட்டு இருக்கும். சாமுத்திரிகா லட்சணத்துல வரைச்சே உத்தம புருஷனாக இருக்கிறவாளுக்கு இந்த கைகள்லாம் அது வரைக்கும் நீண்டு இருக்கணுமா, குட்டி குட்டியா கையெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகையால இதுதான் சொல்லி சொல்ற. ஆஜானுலம்பி சுவாமி, இதே ஆழ்வானே தேவப்பெருமானுடைய திருக்கைகளை மங்களாசாசனம் பண்ணச்சு. பாரிஜாத விடமான் அபிதோயான்னு சொல்லிட்டு இந்த சதுர்வித புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறதாக இருந்துட்டு இருக்கிறது உங்களுடைய திருக்கைகள். அதை தெரிவிக்கிறதாக நான்கு திருக்கைகளையும் அமைந்திருக்கின்றனன்னு சொல்லி சொல்ற. ஆனா சுவாமி தேசிகன் ஒருபடி மேல போயிடுறேன். அஜானுலம்பி விரலங்கிருத ஹேதி ஜாலைஹி ஜகாத ராஜி ருச்சிரைஹி ஜித பாரிஜாதைஹி. உம்முடைய திருக்கைகள்லாம் ஆஜானு முழந்தாள் வரைக்கும் அப்படியே தாழ்ந்தவாக தாழ்வு வந்து இருக்கு, நீண்டதாக இருந்துருக்குன்னு சொல்ற.
இந்த ஆயுத கூட்டங்களுக்கு எல்லாம் அலங்காரமாக இருந்திருக்கு, அது ஒண்ணும் சந்தேகமும் இல்லை. அப்பப்போ பெருமாள் சாங்க பாணியாக எழுந்திருக்கு, ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல எல்லா இடத்துலயும் பல சம இடங்கள்ல பெருமாள் அந்த வில்ல நான் ஏத்தி அத்ரவதெல்லாம் பண்ணிருக்கிற அப்படின்னால அந்த நான் பட்டு பட்டு கையெல்லாம் ஒரே தழும்பு வந்துட்டான். அந்த தழும்பே அழகா இருந்திருக்கான் இவருக்கு. அடுத்ததுதான் விசேஷம், ஜித பாரிஜாத்தைன்னு சொல்ற. பாரிஜாத்தத்துக்கு சமமா உம்முடைய திருக்கைகளை சொல்ற, ஆனா பாரிஜாத்தமும் போத்து போயிடுறது பெருமாளுடைய திருக்கைகள் விஷயத்துல. என்னன்னா பாரிஜாத்தம் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடியது ஒரு விரக்ஷ விசேஷம், கல்ப தருன்னு எல்லாம் சொல்லி சொல்றோம் நாம. அதால மோட்சம் கொடுக்க முடியாது, அத்த தோக்கடிச்சு மோட்சத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறவர் பெருமாளா. அதுதான் சொல்ற இப்படி பெருமாளுடைய திருக்கைகள் அப்படியே தொட வரைக்கும் நீண்டு இருந்திருக்கிறதும் அந்த திருக்கைகளை மங்களாசாசனம் பண்ற. ஆஜானுலம்பி புஜமாயத கர்ண பாசம் தன்மேகமேஜகமுதக்ர விசால வக்ஷா. என்ன அழகு ஆழ்வானுடைய சீசுக்திகள். பெருமாளுடைய திருமேனி கருப்பா இருந்து, எல்லா கருப்பும் அழகு இல்லை, கறி கூட தான் கருப்பா இருக்கு. கரியாட்டம் உடம்பு இருந்ததுனாக்க அந்த கண்கரையில் ஒருத்த இருந்தான்னாக்கா என்னடா இது ஒட்டிக்கிற கரியா இருக்க, இது என்ன உடம்புன்னு கருப்பா இருக்குதுன்னா. அப்படி இல்லையா, பெருமாளுடைய திருமேனி கருப்பா இருக்குன்னா எப்படி கருப்பா இருக்குன்னா, தன்மே கமே தக முதக்ர விசால நீர் கொண்ட மேகம் போல பெருமாளுடைய திருமேனி முழுக்க இருந்துட்டு. அதுதான் ஒரு சுவாரஸ்யம். நீலமேக நிப மஞ்சன புஞ்ச சியாம குந்தளமனந்த சயன்வாம். நீலமேக நிப மஞ்சன புஞ்ச சியாம குந்தளம் அனந்த சயன்வாம். நீலமேகம் கார்குண்ட முகில் அப்படிப்பட்ட திருமேனி, அந்த திருமேனியோட பெருமாள் சேவசாகிறே. அதுதான் இந்த இடத்துல சொல்ற, மேச்சக முதக்ர விசால வக்ஷா. பெருமாளுடைய வட்சஸ்தலம் விசாலமாக இருந்திருக்கு, உன்னதமாக இருந்திருக்கு. அதோட மாத்திரம் இல்ல, பெரிய பிராட்டியார லக்ஷ்மி தரம், பெருமாள் பெரிய பிராட்டியார தாங்கின்றிருக்க. காண்தகு தோள்ளண்ணல் தென்னத்தையூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஏண்டு புல் யோனிகள் தோருடல்வோம். அமுதனார் எம்பெருமானார் விஷயமாக சொல்ற, தென்னத்தி ஊரர் கழலினை கீழ் பூண்டவன் பாளம். ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தாலும் கூட எம்பெருமானாருடைய நித்யாராதன மூர்த்தி தேவப்பெருமாள் தான். தேவப்பெருமாளுடைய காண்தகு தோள் அண்ணல், அண்ணல் தான் சுவாமின்னு அர்த்தம். காண்தகு தோள் அண்ணல், அந்த தோள் அழகு அந்த தேவப்பெருமாளுக்கே அசாதாரணமானது. அதே மாதிரி திருமார்பு அழகும் தேவப்பெருமாளுக்கு அப்படி ஒரு கம்பீரமா அப்படி பார்த்து நெரிச்சுட்டு அப்படி ஏழு நேரம்னாக்க அந்த தேவச்சுமானா வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்படிப்பட்ட ஆழ்வான் அப்படி சேவிச்சவர் தானே, தேவப்பெருமாள் சேவிச்சவர் தானே. ஸ்ரீவைகுண்டத்துல போய் திருமாலுடைய திவ்ய மங்களத்தை சேகிச்சாலும் அந்த தேவப்பெருமாள் ஞாபகம் தான் அவருக்கு வருது. அதனாலதான் இப்படி சொல்லி சொல்றேன், தன்மேகமேச்சக முதக்ர விசால வக்ஷா லட்சுமி தாரம். அகலகில்லேன் இறையும் என்னை அலர்மேல் மங்கையுரை மார்பா. தினைத்தனையும் பிரியாதவர், ஒரு க்ஷணம் கூட பிரியாதவராக இருக்கின்றவர்.
ஆழ்வார் திருவேங்கடமுடையான் விஷயத்துல ஒரு கணம் கூட பெரிய பிராட்டி திருவேங்கடமுடையான் விட்டு போகமாட்டேன்னு சொல்லி திருவேங்கடமுடையான் திருமார்பிலேயே எழுந்துள்ளிருக்கான்னு சாதிக்கிற சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் விஷயத்திலையும் அப்படி சொல்றேன். ஆகையால தேவநாதன் விஷயத்துல தேவப்பெருமாள் விஷயத்துலதான் சொல்றேன். இப்படி லக்ஷ்மீதரம் பெரிய பிராட்டி யார தரிச்சுட்டு இருந்துருக்கிறவர் இதெல்லாம் சொல்லிட்டு கிமபி வஸ்துன்னு நபும்ஸ்கலிங்கத்துல பிரம்ம சப்தத்தை பிரயோகம் பண்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு அது எந்த வஸ்து யாருன்னு சொல்றதுன்னா என்னால யாருன்னே சொல்ல முடியலன்ற இந்த திருநாமம்னு சொல்லி இந்த திருநாமத்தை சொல்லி சேவிக்கலவ ஒரு விலட்சணமான வஸ்து திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சன் கோயில் கொண்ட பேரருளாளன் தானே இவன் இது என்னன்னு நான் சொல்றது ஒண்ணும் சொல்ல முடியல. கிமபி வஸ்து ஏதோ ஒரு வஸ்து மமாவீரத்தும் கிமப்பின்றது ஏதோ ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை எப்படி இருக்குன்றது சொல்ல முடியாததா இருக்கிற ஒரு வஸ்து கிமபி வஸ்து அந்த வஸ்து மமாவீரஸ்து என் முன்ன ஆவிர்வாவமாகணும் நான் சேவிக்கணும் அந்த எம்பெருமானை இப்படி திவ்யமங்கள விக்கிரகத்தோட சேவிக்கணும்னு அழ்வான் பாரிக்கின்ற பீதாம்பரம் வரத சீதள திருஷ்டி பாதம் அஜானுலம்பி புஜமாயத கர்ண பாசம் தன்மேகமேச்சகமுதக்ர விசாலவக்ஷஹ லக்ஷ்மீதரம் கிமபி வஸ்து மமாவீரஸ்து அந்த தேவப்பெருமாள் அந்த வஸ்து நம்ம எல்லாருக்கும் சேவை சாய்க்கணும் அப்படி நேரில் சேவிக்க முடியாட்டா கூட அதை நினைச்சுன்னு அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நினைச்சுண்டு அவருடைய கட்டாட்சத்துக்கு நாம் எல்லாரும் பாத்திரமாகணும் ஆச்சாரிய கட்டாட்சத்துக்கும் பாத்திரமாகணும் என்று பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.